Hey, hi guys, welcome back to another GTA5 video. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஒன்டோஸில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோட பைக் ஷோரூமுக்கு தான் போகிறோம். ஆமாம் கைஸ், லாஸ்ட் ஒன்டோஸில் கவாசாக்கி ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஷோரூமுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னா வந்துட்டு இப்போ தான் கைஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம கார் பார்க்கிங் கிட்ட போயிட்டுருக்கோம். கார் நம்ம இங்கே பக்கத்து பில்டிங்கில் தான் வந்துட்டு பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன காரில் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட ரோல்ஸ் ஆய்ஸ் இருக்குது அண்ட் புகாட்டி இருக்குது. எந்த காரில் வந்திருப்போம் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம், இதில் வந்திருப்போம், கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம புகாட்டி காரில் தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸோ கேள்விப்பட்டேன். அதனால் வந்துட்டு புகாட்டி காரில் வந்திருக்கோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சர்வீஸ்னால் இருந்துட்டு ரொம்பலாம் இல்லை. என்னன்னா இருந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துட்டு நம்ம லைட்டிங் செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கீழெலாம் பாருங்களே சுத்தமாக லைட்டிங்கே இல்லை. இவ்வளோ காஸ்ட்லியான அந்த கெத்தான காரை வச்சுட்டு நம்ம லைட்டிங் கூட செட் பண்ணாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும். இன்றைக்கி செட் பண்ணுறதா லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி புகாட்டி காரில் வந்திருக்கோம். உள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை காய்ஸ், அந்த லைட்டிங் மட்டும் தான் வந்துட்டு லைட்டாக இடிக்குது. அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓபியாக இருக்கும். நைட்லாம் இருந்துட்டு சும்மா மாஸ்க் காட்டலாம். ஓகே காய்ஸ், இருங்க நம்ம அந்த ஒர்க் ஷாப் இருந்துட்டு ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப்பில் பார்த்துடலாம். என்னப்பா கடையவே காணோம், பக்கத்து தெருவில் தான் இருக்கும் பட்டு கடை இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கடைக்கே டேரெக்டாக போய் பார்த்துடலாம். கூகுள் மேப் இப்படி தான் அடிக்கடி பக் ஆகிடும். நல்ல வேலை அந்த ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா லாஸ்ட் ஒன்றோ ஸ்கூலில் இருக்க ஒரே ஒரு ஒர்க் ஷாப் அது மட்டும்தானே, அப்போ ஞாபகம் இல்லாமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒர்க் ஷாப்புக்கு நம்ம போயிடலாம். இப்படி தான் கைஸ் கூகுள் மேப் அடிக்கடி பக் ஆகிட்டு இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், அந்த ஒர்க் ஷாப்புக்கு திரும்ப கட்டி இதுதான் திருப்பிடலாம். இரா ரா ரா, பார்த்தீங்களா ஃபோனை நோண்டிக்கிட்டே வரான். ஓகே கைஸ், இருங்க நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஹே என்னப்பா இது, ஒர்க் ஷாப் பூட்டியிருக்கா? இருந்தாலும் இருங்க நம்ம ஷட்டர்கிட்ட போய் பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஹே ஓப்பன் ஆகுதுப்பா, உள்ளே நம்ம தலைவர் இருக்கார் பாருங்க. ஹாய் நண்பா. இருங்க நம்ம கார் கொஞ்சம் உள்ளே நிறுத்திடலாம். ஓகே பார்த்து பார்த்து பொறுமை பொறுமை. ஓகே இங்கேயே நிறுத்திடலாமா? ஓகே ஓல்டன். ஓகே நிறுத்தியாச்சு. நண்பரே, தாங்கள் வைத்துள்ள மெனு கடை காட்டினால் எந்த லைட்டிங் ஃபிட் செய்வது என்று நான் சொல்லிவிடுவேன். ஓகே லைட்டிங் லைட்டிங் ஆர்மர்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஹெட்லைன் எப்படி இருக்குது? ஸோ இதே வச்சுக்கலாமா இல்லை வேறு மாற்றலாமா? ப்ளூ கலரே நல்லா தான்ப்பா இருக்குது, நம்ம வச்சுருக்கிறதே பக்காவாக தான் இருக்குது. நம்ம இருந்துட்டு கீழே இருக்க லைட்டிங் மட்டும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, ஆ ஓகே இதே போட்டுக்கலாம். இதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் நல்லா இல்லைப்பா அவ்வளோக்கா. அப்போ நம்ம எலக்ட்ரிக் ப்ளூ ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுவே நன்றாக உள்ளது, இதேவே நாம் ஃபிக்ஸ் செய்து கொள்வோம். நண்பரே பர்ச்சேஸ் முடிந்து விட்டது, தாங்களுக்கும் பேமெண்ட் 4000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், 4000 செலவாயிருக்கு நம்ம லைட்டிங் மட்டும். பார்த்துக்கோங்க புகாட்டி காருக்கு லைட்டிங் செட் பண்ணால் இவ்வளோ செலவாகுது. பில்லை போட்டு நம்ம தலையில் நல்லா கட்டிட்டாங்க. ஓகே எனிவேஸ், நம்ம காரை பக்காவாக மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள் சும்மா வேற மாதிரி இருக்குது, தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நண்பரே மீண்டும் வருகிறேன், மீண்டும் சந்திப்போம். ஓகே யாஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போக போகிறோன்னா கவாசாக்கி சூப்பர் பைக் ஷோரூமுக்கு தான் போகிறோம். அங்கே தான் நம்ம தலை வாசனனாவோட சூப்பர் பைக்கும் இருக்குது. போகிறோம், டெஸ்ட் ட்ரைவ் கேட்குறோம், சும்மா ஜாலியாக ஓட்டி போகிறோம். ஓகே ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த காரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது பிரச்சனையா? இப்போ தான்ப்பா சர்வீஸ் பண்ணோம், சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. பிரச்சனைனா இந்த காரோட ஃபாஸ்ட்டு தான். ஏன்னா லைட்டாக ஆக்சிலரேஷன் கொடுத்தாவே ஏரியா முக்கில் இருக்க கரண்ட் கம்பத்தில் சொருவி நிற்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பார்த்துருந்துட்டு டிராஃபிக்கில் பூந்து பூந்து மெதுவாக தான் போயாகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல, ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லைனாலும் கார் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் பாருங்கள் சும்மா எப்படி போகுதுன்னு மட்டும், லைட்டாக கொஞ்சம் நான் ஆக்சிலரேஷன் கொடுக்குறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஹே வாவ், இது என்னதுப்பா? அனிமல்ஸ் ஆக்சசரிஸ் டாகீஸ் பேக்ஸு பெட்டு ஜுவல்லரியா? என்னதுப்பா அது, எனக்கு கண்ணு தெரியலையா? இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஆடா ஆமாப்பா, வெளிநாட்டு வினோதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக தான்ப்பா இருக்குது. நீ ஏன்டா ஒரு ரவு மேலே தான் காரை மோத மாட்டேன்டா. டே நான் இங்கிருந்த கடையோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன்டா. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல் ஃபாஸ்ட்டில் கவாசாக்கி பைக் ஷோரூமுக்கு போகலாம். சல்லி சல்லியான ஒரு கிட்டிங்களடா. காய்ஸ் நம்ம புகாட்டியில் புயல் வேகத்தில் வந்ததில் கலர் கரைக்கே வந்துட்டோம். இடம் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் வந்துட்டு கடலை அடிச்சுட்டு வந்த மாதிரி கடற்கரை ஓரமாக தான் இருக்குது. இந்த ஷோரூமுக்கு ஐ திங்க் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரோல் சைஸ் பை பண்ணுறக்காக வந்திருந்தோம், இப்போ இருந்துட்டு கவாசாக்கி ஷோரூம் அப்பாக்காக வந்திருக்கோம். காய்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், தாறு மாதிரி தக்காளி சோறு தான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பைக் ஷோரூமு இங்கே பாருங்கள், நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாடல் தான் வந்துட்டு கவாசாக்கி Z1000 மாடல். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ சூப்பர் பைக்ஸ் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள் காய்ஸ், வேறு லெவல். போனதெல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த தடவை நிறைய பேர் போட்டிருக்காங்க ஒர்க்கர்ஸை.
பார்க்கிங்கில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க்கர் ஷாப் போட்டிருக்காங்க. ஓகே, வேறு லெவல் தான், செம்மையாக இருக்குது. டெவலப்மெண்ட் 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 தான். ஸோ ஓபியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்லேருந்தே வரலாம், ஏன்னா வந்துட்டு இங்கே அவ்வளோக்கா இருந்துட்டு எதுவும் இல்லை. ஸோ எப்பயும் போல இருந்துட்டு இது பார்க்கிங்காக இவ்வளோ பெரிய இடத்த விட்டு வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம போய் அங்கே ஃப்ரெண்ட் சைட்லேருந்து வரலாம். ஓகேவா, அப்போ தான் இருந்துட்டு நம்மளால் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, ஹாய்டா தம்பி, எப்படி இருக்க? ஓகே, வெயில ரொம்ப நேரம் நின்றுருப்பான் போல். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் சைடு வழியாக வரலாம், அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம அந்த பக்கம் போய் வரலாமா? ஓகே, இங்கே ரெண்டு பேர் மிலிட்ரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கவசக்கி ஷோரூமை பார்க்கும் போதே அப்படியே இருந்துட்டு ஹேவனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் கலராக இருந்துட்டு பைக்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. மெயினாக க்ரீன் கலர் தான். இங்கே பாருங்கள் பேனல்னு நினைக்கிறதெல்லாம் ஸோ ஓவனாக மாறுது. ஓகே, வேறு லெவல் தான். இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, பார்க்கவே திருவிழா மாதிரி இருக்குது. ஓகே, அங்கே பாருங்கள், சும்மா வேற மாதிரி இருக்குது. இருங்க, பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. என்னது இது? ஓகே ஓகே, வேறு லெவல் தான். ஸோ இந்த ஷோரூமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம வாசு ஒன்றா தான். அதனால தான் வந்துட்டு இந்த லோகோ வந்துட்டு இந்த கம்பெனி சார்பாக இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. நானுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கேன். இருங்க, நம்மளும் செல்ஃபி போடாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா? டக்குன்னு செல்ஃபியை போட்டலாம். சீஸ், இருங்க ஆங்கிள் பார்த்துக்கலாம். ஆ சீஸ், இப்போ கிளிக் பண்ணலாம். ஓகே, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அருமையாக வந்திருக்கு, வேறு லெவல் தான். இருங்க, சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பிரிண்டை போட்டு சேவத்தில் நம்ம மாட்டி வைக்கிறோம். ஓகே ஓகே எஸ், சூப்பராக இருக்குது. வேறு லெவல்மா, வேறு லெவல்மா. ஸோ என்ஜாய் பண்ணிட்டுருங்க. ஓகே எஸ், நம்ம வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அந்த பக்கம்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களே, இங்கே வச்சிருக்க எல்லா பேனல்ஸும் இருந்துட்டு அப்படி அப்படியே மாறுது. ஸோ எல்லாமே இருந்துட்டு எல்இடி பேனல்ஸ் தான். இந்த தடவை ஷோரூமில் நல்லாவே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்ன அங்கிள், பைக் வாங்க போகிறீங்களா? வாங்குங்க அங்கிள், இந்த பைக் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க 20 வருஷம், அப்படியே நீங்கள் பின்னாடி போயிருவீங்க அங்கிள். உங்கள் ஏரியாவில் மறுபடியும் நீங்கள் யூத்தாக இருந்துட்டு மாஸ்க் காட்டலாம். ஓகே, வாங்கிடுங்க அங்கிள், உங்கள் ஏரியாவுக்கு வந்து நான் பார்ப்பேன். காய்ஸ், இங்கே பாருங்கள், லாஸ் அண்டர்ஸோட டீம் மங்கி கேங் வேறு லெவல். ஸோ இங்கே எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுல ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ பைக் வாங்கியிருக்காங்களா? வேறு லெவல். இவங்க தீம் கலரே ஆரஞ்சு தான். ஸோ ஆரஞ்சு கலர்லேயே இருந்துட்டு ஒரு Z1000 மாடல் வாங்கியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ செம்ம தான். ஸோ பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அங்கே பட்ஜெட் ப்ராப்ளம் போல். ஓகே, இந்த பக்கம் இருந்துட்டு ஒரு போர்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ மாடல் ஒருத்தங்க வண்டியில் உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் வந்துட்டு ஸ்பேர் ஸ்பாட் செக்ஷனா? ஓகே, இந்த செக்ஷன் அப்படியே மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஓகே யாஸ், இதுக்கு மேலே துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஷோரூமுக்குள்ள போந்துடலாம். இங்கே பாருங்களே, உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக கூட்டமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம பொறுமையாக போகலாம். ஸோ வரிசையாக சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்த ஃபீல் மறுபடியும் வருது. ஸோ கொஞ்சம் கூட இருந்துட்டு சேஞ்சஸ் இல்லை, வேறு மாதிரி கே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது எல்லாத்தையும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு இருக்குது. பட் இருந்துட்டு எல்லாத்துக்குமே இது கொடுக்கணும் அல்லவா? ஸோ எல்லோரும் வாங்கணும், எல்லாருமே ஜாலியாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாடல் எதுவோ, ஸோ அதை மட்டும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஓகே எஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரேட்டெல்லாம் கேட்டுக்கலாம். இங்கே இருக்க எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ Z1000 மாடல் தான். அதனால் வந்துட்டு ரேட்டு முன்ன பின்னா கொஞ்சம் தான் அதிகமாகும். ஏன்னா வந்துட்டு கலர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக. ஸோ வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னா கேட்பாங்க, பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே எஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்பேர் ஸ்பார்ட் செக்ஷனை பார்த்துடலாம். இந்த தடவை வந்துட்டு எல்லா ஸ்பேர் ஸ்பார்ட்ஸும் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே எஸ், இங்கே ஒரு மெக்கானிக் கூட இருக்கார், இப்போயே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துப்பாரு. ஓகே, இதுவும் வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. இந்த அப்டேட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸ்பேர் ஸ்பாட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இருந்துட்டு சூப்பர் பைக்ஸை போய் பார்க்கலாம், எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஆரஞ்சு கலர் பார்த்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ரெட் கலரை போய் பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டர் அதை தான் பார்த்துட்டு இருக்கா ரொம்ப நேரமாக. ஹாய்டா தம்பி, பைக் எடுக்க போறியா? ஓகேடா ஓகேடா. காய்ஸ், அந்த தம்பியும் நம்ம வாசனனாவோட பிக் ஃபேனாமா? நம்ம வாசனனா இங்கே தான் பைக் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனேயும் நானும் பைக் எடுத்தால் இங்கே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. சேம் பிக்சரா தம்பி, போட்டுக்கடா. பட் இந்த முடிவு மட்டும் நல்ல முடிவாயிடு. ஓகே, ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டே இருக்காத. ஓகே யாஸ், இப்போ நம்ம மூணாவதாக இருக்க மாடலுக்கு வந்திருக்கோம். ஹே, இங்கே பாருங்கப்பா, நம்ம புக்காட்டிக்கும் இதுக்கும் மேட்சிங் ரொம்பவுமே இருக்குது, மேட்சிங் மேட்சிங்காக இருக்குது. ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே பக்காவாக இருக்குது. ஸோ இதை வேணால் நம்ம வாங்கிடலாமா? பட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நீங்கள் தான் சொல்லணும் நம்ம என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு. 5 மாடல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம 2 மாடல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வாசனாவோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு முன்னாடி நம்ம லாலிபாப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, வேற மாதிரி இருக்குது. ஹாய் லாலிபாப்பே, எப்படி இருக்க? இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், இது போதுமே. இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, என் தலைவன் பைக்கும் என் தலைவன் ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க, இங்கே பாடுறா. என்ன அவன் கண்டுக்கவே மாட்டான். ஓகே, அவனை விடுங்க, நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ வந்தாச்சு, ஒரு டான்ஸை போட்டாச்சு, நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, டெஸ்ட் ட்ரைவ் தான், வாங்க போய் கேட்டலாம். எப்பா செக்யூரிட்டி, இங்கே வாப்பா, டெஸ்ட் ட்ரைவ் இந்த மாடல் கிடைக்குமா? டெஸ்ட் ட்ரைவ்லாம் இல்லைப்பா, அப்படியே போப்பா போப்பா. அப்படிங்களா? ஆ ஓகேங்க செக்யூரிட்டி,
என்ன காய்ஸ் பொசுக்குன்னு செக்யூரிட்டி இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அண்ணாவோட பைக்கில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயலாம்னு சொல்லிட்டு தான் என்ஜாய்மெண்ட்ல சும்மா துள்ளி கூச்சிட்டு இருந்தேன், பட்டு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்ததே ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இங்கே இதுக்காக நம்ம லாலிபாப் நடத்தி வச்சுருக்காங்கன்னா, ஸோ ஷோகேஸ்க்காக போட்டிருக்காங்க, நம்ம அண்ணா இங்கே தான் பைக் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிற வகையில் ஸோ ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே எஸ் லாஸ்ட்டாக இருக்க நம்ம சூப்பர் பைக்கையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் யார் வந்திருக்காங்க பாருங்கள், நம்ம வெள்ளிக்கிழமை வந்திருக்காரு, சாரி ஃப்ரைடே வந்திருக்காரு, இப்போ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை தான் ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பைக் சேல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவர் வாங்கிடுவார். ஓகே எஸ் எனக்கு தான் அந்த பைக் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, பாருங்களேன் ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ பேனரில் பாருங்களேன் இந்த மாடலில் இருந்துட்டு நிறையா ஃபிட்டிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது போல், மற்ற மாடலை கம்பேர் பண்ணும்போது அதைத்தான் பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது, எனக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. ஓகே எஸ் பக்கத்தில் இருந்துட்டு ஸோ அசம்பிளிங் செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அங்கே ஸ்பேர் பார்ட் செக்ஷன், ஸோ இங்கே இருந்துட்டு அசம்பிளிங் செக்ஷன், இங்கே தான் இருந்துட்டு அசம்பிள் பண்ணி தருவாங்க போல். ஸோ நிறையா ஒர்க்கர்ஸும் போட்டிருக்காங்க, அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, நிறையா பேர்த்து ஆளுங்களை சேர்த்துருக்காங்க வேலைக்கு. ஓகே செம்மையாக தான் இருக்குது. ஓகே நம்ம இப்போ 5 சூப்பர் மாடலையும் பார்த்துட்டோம், ஸோ வேறு லெவல் தான். இப்போயாச்சும் லாஸ்ட் ஒரு தடவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், எப்பா செக்யூரிட்டி உங்கள் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ்க்கு பைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உன்னை பார்த்தா அந்த கடை ஓனர் மாதிரியே இருக்குது, ஸோ நீ மனசு வச்சா தரலாம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வாசனோட மிகப்பெரிய ஃபேன்ப்பா, அதுக்காக நீ டெஸ்ட் ட்ரைவ் தரலாம், ஆனால் தர மாட்டீங்களே, டெஸ்ட் ட்ரைவ்க்கு பைக்கு தரீங்க, தரல உங்கள் ஷோரூம்லேயே நான் நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும், என்ன சொல்கிறீங்க? நோ சார் நீங்கள் கடையிலலாம் தங்கக்கூடாது, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்க்கு கண்டிப்பாக பைக் தருவாங்க. ஓகே டபுள் ஓகே ஓனர் சார், இதைத்தான் எதிர்பார்த்தேன், இப்படி பேசி டெஸ்ட்டுக்கான பைக் வாங்கினா பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ் இப்போ சட்டன்னு போயிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கான பைக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். எந்த பைக்காக இருக்கும், அந்த ஆரஞ்சு கலர் பைக்காக இருக்குமோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அது மேலே ஒரு கண்ணு வச்சிட்டேன். ஆ இருந்தாலும் இங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். செக்யூரிட்டி நான் அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட டெஸ்ட்டுக்கான பைக்கு கேட்டிருந்தேன், உங்ககிட்ட அவர் இன்ஃபார்ம் பண்ணாரா? ஓகே காய்ஸ் இந்த ரெட் கலர் பைக்கை தான் இருந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் தர போகிறாங்களாமா, பட் டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்காமல் அதை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாங்க நம்ம பின்னாடி சோஃபாலாம் போட்டிருக்காங்களே போய் நம்ம அங்கே வெயிட் பண்ணுவோம், 10 நிமிஷம் தானே, டக்குனு ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு டக்குனு நம்ம ஜாலியாக டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஸோ நினைக்கும் போதே ஐயோ எதுவும் பண்ணதே. ஓகே எஸ் நம்ம போய் வெயிட் பண்ணலாம், இருங்க காய்ஸ் ஏதோ ஃபீலிங் பேடாக இருக்குது, ஏதோ அங்கே நடக்க போகுதுன்னு மட்டும் நினைக்கிறேன். ஏந்தா வாங்கிக்கூடா, என்ன பார்த்தனா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு என்னை பேரை வச்சு காமெடி பண்ணுற, நீ கான்சியஸில் இருந்தால் தான் என்னை கலவட விடாமல் பண்ணுவேன், அதனால தானே இப்போ நான் அன்கான்சியஸ் பண்ணேன், இப்போ வந்த வேலையை பார்க்கலாம். ஏ எல்லாம் ஓடுங்கடா, திருச்சி ஓடுங்கடா, நல்லா நின்றுருக்கீங்க. ஃப்ராங்க்லின் வந்தனாடி பிளான் சொதப்பிட்டு நினச்சேன், நல்ல வேலை பிளானை போட்ட மாதிரியே லாலிபாப்பை தூக்கியாச்சு. ஓகே இப்போ நம்ம ஏரியாவுக்கு பைக் எடுத்துகிட்டு போக வேண்டிதான், என்ன சிவத்தில் முடிக்கிட்டு இருக்கான். ஓகே என்னமோ பண்ணுங்கடா, எவனாச்சும் என்ன எதுக்கு இருக்கிருக்கீங்க, வாலி ஓடுங்கடா, பயந்தவங்களி பசங்களா, எவனாக இருந்தாலும் ஏரியாவுக்கு வந்து எங்கடா போதுங்கடா, ஃப்ராங்க்லின் எந்திரிக்கிறதுல வண்டி இந்த ஏரியாவை தாண்டி இருக்கணும், இல்லை என்ன கைமாப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். முருகடா முருகேசா. ஆமாம் நான் யார், நான் எங்கே இருக்கேன், ஏன் இப்படியெல்லாம் படுக்க வச்சுருக்காங்க? ஏய் ஞாபகம் வந்துருச்சுப்பா, அந்த வெள்ளிக்கிழமை தானே நம்ம தலையிலேயே ஓங்கி அடித்தான், இங்கே அடிபட்டிருக்கோம். இது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இல்லை, ஷோரூமுக்கில் தான் அந்த ஃப்ரைடே பயப்பிள்ளையை காணும். டி நீங்களாம் என்ன தலையில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க, உங்களையும் மண்டையிலே சாத்திட்டானா? ஆடா பாவி காய்ஸ், அவன் நம்ம லாலிபாப்பாவே திருடிட்டு போயிட்டான் காய்ஸ், எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம அண்ணன் பைக்கு மேலே கை வச்சிருப்பான், இன்றைக்கி அவனை சும்மா வர மாதிரி இல்லை காய்ஸ், என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள். அம்மா அவன் இந்த பக்கம் போனால், இருங்க செக்யூரிட்டி கடை கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏன்டா செக்யூரிட்டி அங்கே கேளுங்க, அப்புறம் நீ இதுக்கிட்ட இருக்கா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ் வாங்க நம்ம அந்த செக்யூரிட்டி கடைக்கிட்ட போய் கேட்கலாம். ஏன்டா செக்யூரிட்டி நீங்களா செக்யூரிட்டி கொடுக்காம என்னடா பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் இருந்தோம் அவன் அழகாக இருந்துட்டு நம்ம லாலிபாப்பை தூக்கிட்டு போயிருக்கான், இப்போ பைக் எப்போ ரிக்கவர் பண்ணுறது, ஏதாச்சும் வழி சொல்கிறா? சார் கோவப்படாதீங்க சார், பைக்கில் இருந்துட்டு ஜிபிஎஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம் சார், அதனால் வந்துட்டு அந்த பைக் ஓட்டுறவர் லொக்கேஷன்லாம் இருந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் சார், அது மாதிரி அவர் மார்க் பண்ணி வச்சிருக்காரு, அந்த லொக்கேஷன் இருந்துட்டு உங்கள் மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன் சார், நீங்கள் எடுத்து பாருங்கள். எது மொபைலுக்கு அனுப்பியிருக்கியா, இரு பார்க்குறேன், மேப்பில் வந்துருமாடா? ஓகே இரு, காலையில் தான் வந்துட்டு கூகுள் மேப் பக் பண்ணிச்சு, அதே மாதிரி எதுவும் ஆயிராது, அந்த மாதிரிலாம் ஆகாது சார் அப்படிங்கிற சி. ஓகே ஆமாம் அதே மாதிரி தான் இருந்துட்டு ட்ராக் ஆகிருக்கு, இந்த ஒரு உருப்படியான விஷயமாச்சு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் உங்களை சும்மா விட்றேன். ஓகே காய்ஸ் வாங்க நம்ம கிளம்பலாம், நம்ம வாசனோட பைக்கை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கிறது நம்மளோட பொறுப்பு, ஸோ எப்படி கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அவன் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டான் நம்ம புயல் வகத்தில் போகிற புகாட்டி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு, எப்படி போய் ஓவர் டேக் அடிச்சு பைக்கை திரும்ப கொண்டு வந்து சேர்க்குறேன்னு மட்டும் பாருங்கள், அவனுக்கு ஒரு ஷாக்கு கொடுத்தே ஆகணும். ஓகே காய்ஸ் வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம் இங்கேருந்து, ஃப்ராங்க்லின் ஆக்ஷனில் இறங்கிட்டான்டா, இனிமேட்டு எத்தனை தலை ஊரில் போகுதுன்னு தெரியல, ஊருக்கு இல்லை. ஆமாம் முன்னாடி ரெண்டு மிலிட்ரி நின்றுருந்தாங்க, பின்னாடியே வருவண்டா, ஏன்னா நம்மக்கிட்ட தான் ஜிபிஎஸ் இருக்கே.
ஓகே காய்ஸ் வாங்க நம்ம சீக்கிரமாக போய் பிடிக்கலாம். ஸோ சீரியஸாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஆக்ஷன் இறங்கியிருக்கோம். காய்ஸ் அவனை கண்டுபிடிச்சா நமக்கு முன்னாடி தான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே நம்மளும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போவோம். அவன் காலையில் நிறைய மோதத்தில் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக மாட்டிக்கிட்டான். திருந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே மாட்டிக்கிட்டான். ஓகே வாங்க ஃபாஸ்ட்டாக போய் பிடிக்கலாம். பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரேசிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டீடே மாட்டிக்கிட்டியா என்ன காய்ஸ், அவன் டக்குன்னு பின்னாடி சடன் பிரேக் போட்டான். அச்சோ நம்ம கார் தான் இருந்துட்டு அடுத்த தெருவில் தான் போய் நிற்குமே, இருங்க நம்ம சடன் பிரேக் போட்டு நம்மளும் திருப்பிட்டு போகலாம். ஐயோ ஸோ ஓகே நம்ம மேப்பை பார்க்காம ஓட்டிடும்னு நினைக்கிறேன். டக்குன்னு இருந்துட்டு லொக்கேஷனை மாற்றிட்டு வேறு பக்கம் போயிட்டான். இருங்க காய்ஸ் இங்கே பாருங்களே பார்க்குறக்குள்ளே அதுக்குள்ளேயும் பக்கத்து தெருக்கே போயிட்டான். இருங்க நம்மளும் விடக்கூடாது. ஸோ ஃபுல் ஃபாஸ்ட்டில் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். எங்கடா போவாடி, போடா போடா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா, நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே நம்ம முன்னாடி தான் போயிட்டுருக்கான். டே தம்பி சொல்கிறது கீழே நிறுத்திடு, இல்லை கழுவி கழுவி ஊற்றுவோம்டா. கேட்க மாட்டான், அப்போ கழுவி கழுவி ஊற்ற வேண்டிதான். எப்பா யார் சாமி இவன், என்னதான் கழுவி கழுவி ஊற்றினாலும் கண்டபடி திட்டினாலும் வண்டி ஓட்டத்தை மட்டும் நிறுத்தவே மாட்டான். பைக் எப்படியாச்சும் திருடி கொண்டு போய் விற்றுணும், அது மட்டும் தான் அவனோட எய்மாக இருக்குது. நான் திட்டின திட்டுக்கு மாடரோஷம் உள்ளவனாக இருந்தான், இன்னும் இந்த மலையில் ஏறி அவன் சூசைட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் அப்படி பண்ணலை, ஏன்னா அந்த பைக்கை பிளாக் மார்க்கெட்டில் விற்கணும், விற்று பணக்காருக்கு மேல் பணக்கார ஆகணும். அதான்டா டே அதுக்குள்ளே எப்படுறா அங்கே போனேன். காய்ச்சம் ஏதோ வித்தையெல்லாம் கற்று வச்சுருக்கான், டக்குனு எப்படி அங்கே போனானே தெரில. இருங்க நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். எங்கடா போயிட்டுருக்க, கடல்லையே வண்டி ஓட்டிட்டு போயிடுவான் போலேயவன், வித்தக்காரனாக தான் இருப்பான் போல. இருங்க இங்கே தான் போகிறான்னு பார்க்கலாம். இதான் அவனோட ஏரியாவாக இருக்கணும். அங்கே ஸ்டாப் பண்ணி நிற்கிறான் பார்த்தீங்களா. ஏண்டா வெள்ளிக்கிழமை நல்லா டொக்கா மாட்டினியா, இப்போ எங்கடா போக சொல்லும், இது வாரம் இரு. ஃப்ராங்க்லின் சொல்லும், நல்லா சுற்றிப்பாரு, நீ தான் என் இடத்துக்கு வந்து மாட்டிருக்க. ஃப்ரைடே பாய்ஸ் வாங்கடா, நம்ம பிளான் போட்ட மாதிரி இந்த Z1000 மாடலை தூக்கியாச்சுரா. இன்றைக்கி நைட்டு பிளாக் மார்க்கெட்டில் விற்று நம்ம பணக்காரனாக போகிறோம்டா. இந்த பைக்கை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இலவச நிப்பா இந்த ஃப்ராங்க்லின் பைப்புலையும் வந்துட்டான்டா. பாஸ் இவனை என்ன பண்ணுறது? ஆ எல்லாத்தையும் என்னவே கேளுங்க, நாலு பேர் நல்லா மாடு மாதிரி தான் இருக்கீங்க, அடிச்சு போடுங்கடா. பாஸ் அவன் ரொம்ப மோசமானவன், தனியாளாவே டேனியையும் தம்பியையும் போட்டு தள்ளியிருக்கான், நம்மளையும் சும்மா விட மாட்டான் பாஸ். அச்சோ காய்ஸ் இன்னைக்குன்னு பார்த்து பிஸ்டல் கூட இல்லாமல் வந்துட்டேன் காய்ஸ். ஓகே விடுங்க, டைலாக் பேசி சமாளிப்போம். கண்ணா இதை கொஞ்சம் கேளு, பைக்கை கேட்டனையும் கொடுத்துட்டா உங்களுக்கும் எனக்கும் சமாதானம், கொடுக்கல உங்களை அடித்து போட்டுடுவேண்டா அந்த பறவைக்கு அன்னாதானம். என்ன கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறாங்க, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரிங்க நம்ம பக்கத்தில் போகலாம், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கண்ணா என்ன பயந்துட்டிங்களா, எல்லாம் குழந்த பசங்களா நீங்கள், ஸோ சொல்கிறத கேட்டுட்டு பைக்கை தண்டு போகிறீங்களா, கேட்க மாட்டாங்க போலயே. சரிடா உங்கள் நாலு பேத்துக்கும் சேர்த்து மொத்தம் 2 நிமிஷம் டைம் தரேன். ஃப்ராங்க்லினே எங்களால் தான் ஒன்று எதுவும் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு பின்னாடியே சாட்டர்டேக்கு அங்கே வராங்கடா, கண்டிப்பாக அவங்களுக்கு நீ பதில் சொல்லி தான்டா ஆகணும். டே குழந்த பசங்களா, சாட்டர்டே அண்ட் சண்டே நான் லீவுடா, முடிஞ்சவங்க இப்பயே வர சொல்லுங்கடா. பேரை பார்த்தீங்களா, ஃப்ரைடே கேங்கு சாட்டர்டே கேங்குன்னு சொல்லிட்டு. ஹோ இவங்க தான் அந்த சாட்டர்டே கேங்கா, வாங்க வாங்க போடி. ஏ மிஸ் ஆகிறான்ப்பா, ஏ எல்லாருமே இருந்துட்டு கராத்தான்னு சொல்லிட்டு கண்டதாக கற்றுட்டு வந்திருக்காங்க. ஓகே இன்றைக்கி ட்ரைனிங் இவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம், வாடா அடி வாங்கிட்டியா, இந்தா வாங்கிக்கூடா. மட்டையாக மாட்டானே, ஒரு குத்துக்கே தாங்க மாட்டாங்க, இன்னும் இவ்வளோ குத்து வாங்குறான். பவானி பஞ்சுக்கே டஃப் கொடுக்குறாங்களே. ஓகேடா எவ்வளோண்ணா நீங்கள் சமாளிக்கிறீன்னு பார்க்குறேன். ஹே எவ்வளோ தைரியம் தான், டொப்பையவே கழட்டியிருப்பேன், இனிமேட்டு உங்களை விட மாட்டேன்டா. இந்தா வாங்கிக்கோடா, வாங்கிக்கூடா அடி, இந்தா வாங்கிக்கூடா. என்ன அடி வயசானவனே, வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்க விட்டு எங்களோட சண்டைக்கு வரேன், இந்தா வாங்கிக்கூடா. எவ்வளோ தைரியம் தான் மணி வந்து நின்றுருப்பேன். டே யாரா அவன், அவன் பையன் நினைக்கிறேன், இந்தா வாங்கிக்கூடா. உன்னோட டோப்பாவை எப்படி கழட்டி விட்டான் பார்த்தியா, தலை என்னடா இது தலை, நல்லா பழைய காருக்கு புது டயர் மாட்டின மாதிரி. எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்கறானே, ஆனால் நீ ரொம்ப நல்லவன்டா. காய்ஸ் இங்கே பாருங்கள், ஸ்கூல் பிடி வாதியார் மாதிரி ஒருத்த வந்திருக்கான். டே எதுக்குடா வந்த அண்ணா எங்கள் சுண்டலிக்கலான்னு வந்தானே. ஐயோ சுண்டலிக்கிறவனா போட்டு அடித்தோம், ஆட பாவமே. ஓகே காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம காமெடியாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இனிமேட்டு நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஃபைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வாயை திருப்பிட்டான், இனிமேட்டு இவங்களை சும்மா விட போகிறதில்ல. வந்த 5 பேர்த்தையும் சும்மா பஞ்சா பறக்க விட்டாச்சு. இதே மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ட்ரை பண்ணிங்க என் மூஞ்ச பார்த்தீங்களா, ஸோ நல்லா வீங்கினா பணியார மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கமா பணியார சாப்பிட்டாமா தமிழ் கேம் செஷனில் வீடியோ பார்த்தோமான்னு சொல்லிட்டு சமத்து குட்டீஸாக இருக்கணும். ஓகே ஓகே காய்ஸ் இருங்க நம்ம ஜிம்முக்கு கால் பண்ணி நம்ம காரை இருந்துட்டு வீட்டில் கொண்டு போய் பார்க் பண்ண சொல்லிடலாம், ஏன்னா நம்ம இப்போ பைக்கில் தான் போகிறோம். அவன் வீட்டில் சும்மா வீடியோ கேம்ஸாக விளையாண்டுருப்பான் நினைக்கிறேன், இருங்க நம்ம கால் பண்ணி கூட்டலாம். எங்கே ஜிம்மி நம்பர் இருக்கணும், ஜிம்மி நம்பரை தவிர வேறு எல்லா நம்பரும் இருக்குது. ஓகே ஜிம்மி கால் பண்ணலாம், ரிங் போயிட்டுருக்கு. எட்ரா தம்பி எட்ரா தம்பி, ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஜிம்மி மச்சான், ஐடி பாஸ் சொல்லே நான் உள்ள வந்துறேன். ஜிம்மி மச்சான் பிசி பிளேயரா, ஐடி பாஸ் சொன்னா தான் உள்ள வர முடியும். ஜிம்மி நான் ஃபிராங்க்லின் மாமா பேசுறேன்டா, உனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, சீக்கிரமா அந்த லொகேஷனுக்கு வா.
ஓகே கேஸ் லொக்கேஷனை நம்ம ஜிம்மிக்கு ஷேர் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோம். அதுக்கு முன்னாடி காரில் டவல் இருக்கு, எடுத்து நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நடந்த சண்டையில் தொப்பியை வேற அவனோ களவாண்டு போயிட்டான், ஸோ பேக்கப் இருக்கு, எடுத்து மாட்டிக்கலாம். ஓகே பேக்கப் இருந்தாட்டி பரவாயில்ல. ஓகே கேஸ் இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெயில் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம லாலிபாப்பை கொண்டு வந்து நெகில் நிறுத்திக்கலாம், இது மட்டும் எதுக்கு வெயில் நின்றுருக்கு. ஓகே கேஸ் கொண்டு போய் நிறுத்திடலாம். இன்னொரு நம்ம ஜிம்மி பைபிளில் வந்துருக்கணுமே, என்ன பண்ணுறான்னு தெரியல, டிராஃபிக்கில் கதை மாட்டிக்கிச்சான்னு தெரியல நம்ம பயபுள்ள. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா மறுபடியும் கால் பண்ணி கேட்க வேண்டியதான். இதோ வந்துட்டான் பாருங்க, சிங்க குட்டி வாடா வாடா. ஹே என்னடா பண்ணுற? ஓகே வாடா வாடா தம்பி, கார் எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக நம்ம வீட்டில் பார்க் பண்ணிரு. இவ்வளோ நாள் நீ கேட்டிருக்க, ஸோ இப்போ தான் இருந்துட்டு உன்னை டிரைவர் சீட்லேயே உட்கார வச்சிருக்கேன், பார்த்து பத்திரமா கொண்டு போய் நிறுத்திடணும். ஓகே ஓகே ஃப்ராங்க்லின் மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகேடா செல்லா குட்டி. ஓகே கைஸ் வாங்க நம்ம இப்போ ஷோரூமுக்கு சீக்கிரமாக போகலாம். ஷோரூமில் எல்லாருமே பதட்டத்தில் இருப்பாங்க, நம்ம லாலிபாப்பை ரெக்கவர் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு போகிறோம், லாலிபாப்பை ஒப்படைக்கிறோம், ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஓகே அது மட்டும் இல்லாமல் ஷோரூமே ஒரு கலக்கு கலக்கிறோம், ஏன்னா இருந்துட்டு நம்ம லாலிபாப்பை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம்ல, அதுவே வேறு லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் பைக்கோட லைவ் டெமோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ பாருங்கள் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு பாருங்கள், ஸோ வேறு லெவல் தான் கைஸ். ஒரு நிமிஷங்க நம்ம ஓரமாக பார்க்கிங் பண்ணிட்டு நம்மளோட லாலிபாப் எவ்வளோ மேக்ஸ் ஃபாஸ்ட் தருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஸ்பீடு மீட்டர் சைடில் செட் பண்ணிடலாம். ஓகே செட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம லாலிபாப் லான்ச்சிங்க்கு தயாராக நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே கவுண்ட் டவுனையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1, GO! காய்ஸ் கை கால்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் பைக்கில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம புகாட்டி காரில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம், அது காருக்குள்ள இருக்காண்டி ஃபாஸ்ட்டே தெரில, பட் பைக்கில் போகும்போது அப்படியே லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. ஓகே கைஸ் ஷோரூம் வந்துருச்சு, கித்தை மெயின்டைன் பண்ணுபிகளே, கித்து கித்து. காய்ஸ் இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃப்ரெண்டில் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறக்காக நின்றுருக்காங்க. அதுவும் இல்லாமல் டீம் மங்கிலாம் சீர் பண்ணுறதை பார்க்கும்போது டபுள் சந்தோஷம் தான். ஓகே இங்கே பாருமா, அண்ணனோட பைக்கை திரும்ப கொண்டு வந்துட்டேன்ல காய்ஸ், இவங்க எல்லாத்தோட நம்பிக்கையும் நம்ம காப்பாற்றிட்டோம். இன்றைக்கி லாஸ் அண்டர்ஸ்லேயே வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டோம், ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரிங்க, நம்ம அண்ணனோட பைக்கை ஸோ அங்கேயே கொண்டு போய் நம்ம பார்க்கிங் பண்ணிடலாம். அண்ணா அவங்க லாலிபாப்பை கொண்டு வந்துட்டேனா? ஓகே கைஸ் நம்ம போட்ட சபதத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம், ஸோ வேறு லெவல் தான் கைஸ் இருக்குது, நம்ம பார்க் பண்ணிடலாம். ஓகே வேறு லெவல், ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கான நாள் லாஸ்ட் ஒன்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக போச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூமில் நடந்த திஃப்ட்டையும் நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். ஸோ போட்டுக்கோங்க டிடிஎஃப் கேங் அண்ட் டிஜிஎஸ் கேங். ஓகே காய்ஸ் ஃபைனலாக இன்றைக்கி நம்ம கவாசாகி ஷோரூமில் இருக்க எல்லா பைக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆர்டர் கொடுக்குறது மட்டும்தான் பாக்கியில் இருக்குது, நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம். ஸோ என்ன பைக் நான் ஆர்டர் போடுறேன் சொல்லிட்டு நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ் நம்ம அண்ணா வச்சிருக்க லாலிபாப் மாடல் தான் வந்துட்டு நான் ஆர்டர் போட போகிறேன், ஏன்னா இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் டெஸ்ட்டே போகும்போதே அது பிடிச்சிருச்சு எனக்கு, ஸோ கண்டிப்பாக நான் அதை தான் வாங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இங்கே இருக்க கலர்ஸ் வேறு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வீட்டில் இருக்கவும் பார்க்கலாம். ஓகே காய்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்போ நம்ம போய் வெயிட் பண்ணலாம். இந்த எபிசோட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லை நல்லா போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் ஷோட்டும் போயிட்டுருக்குப்பா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் இதே மாதிரி ஒரு தரமான எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பண்ணலன் பாய் ஃப்ரம் டிஜிஎஸ். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். பாஸ் பாஸ் பாஸ்